மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், பின்வரும் நாட்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த காற்று சுழற்சி ஒரு தீவிரத்தன்மை வரக்கூடிய 48 மணி நேரம் 2 நாட்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதியில இந்த காற்று சுழற்சியோட தாக்கம் இருக்கு. இன்னும் காற்று சுழற்சி கர்நாடக கரையோரம் ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில, அதே போல வங்கக்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியில இன்னும் வரும் மணி நேரங்கள்ல ஆங்காங்கே இந்த தீவிரத்தன்மையை காட்டும். மழை பொழிவு என்பது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு, நேற்று மாலை வந்து சென்னைக்கு மதியம் ஒரு மழை பெய்தது, இன்று காலை சென்னைக்கு மழை பெய்தது, மீண்டும் நாளை அதிகாலையோ அல்லது நள்ளிரவுக்கு மேலோ நாளை அதிகாலை காலை ஒரு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 10 சராசரி வெப்பத்துல கூடுதல் வெப்பம் இருக்கும். ஏற்கனவே நீங்க சென்னைக்கெல்லாம் இந்த 100 டிகிரி எல்லாம் நீங்க அனுபவித்தது கிடையாது, எப்பொழுதாவது வரும். எடுத்த இந்த மார்ச் இறுதியிலேயோ ஏப்ரல் முதல் வாரத்திலே பாத்தீங்கன்னா, மார்ச் இறுதியிலேயே பாத்தீங்கன்னா கடுமையான வெப்பம் 100 டிகிரியை தாண்டி இருந்தது. அப்படிப்பட்ட வெப்பம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த ஆண்டு 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த இதுக்கு குறையாது. அப்பப்போ பெரும்பாலான நாட்கள் 100 டிகிரியை ஒட்டிதான் இருக்கும். இப்போ வந்து மழை பொழிந்திருக்கிறது, அதனால கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இருந்த போதிலும் நாளை மழை ஓய்ந்த பிறகு அடுத்த நாள்ல இருந்து 100 டிகிரி என்ற ஃபாரன்ஹீட் என்ற அளவை எட்டிவிடும். தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். வணக்கம் திரு செல்வகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம். கடுமையான கோடை வெயிலுக்கு மத்தியில் சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலான மழை பெஞ்சிருக்கு. இந்த கோடை மழைக்கான காரணம் என்ன? இந்த கோடை மழை எத்தனை நாட்களுக்கு தொடரும் சார்? கோடை மழைக்கு காரணம் காற்று சுழற்சி மேலடுக்குல அதிக வெப்பத்தின் காரணமா காற்று லேசாகி மேலெடுந்து அங்கு ஒரு காற்று சுழற்சியை அந்தமான் கடற்பகுதியில ஏற்படுத்தியது. அது சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீடித்திருந்தது. அது படிப்படியாக கீழிறங்கி வந்து மேலும் தமிழகத்துல அதிகப்படியான, தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே கடும் வெப்பமாக இந்த கடந்த ஒரு 15 தினங்களாக நீடித்த காரணத்தினால ஆங்காங்கே வெப்பநிலை உயர்வின் காரணமா காற்று லேசாகி மேலெடுத்து ஒரு காற்று சுழற்சியை ஆங்காங்கே ஏற்படுத்தியது. தற்பொழுது இன்றைய நிலையில் கூட கர்நாடக கரையோரம் ஒரு காற்று சுழற்சி, கர்நாடகா உள்பகுதியில் கூட தெற்கு கர்நாடகாவில் ஒரு காற்று சுழற்சி, இலங்கையில ஒரு காற்று சுழற்சி, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் ஒரு மேலடுக்கு சுழற்சி, வங்கக்கடலோரம் அதாவது தமிழகம் மற்றும் ஆந்திரா இடைப்பட்ட பகுதியிலே வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்றோட போக்கை அப்படி இப்படியே தனித்தனியா ஒரு கண்டினியூட்டி இல்லாத காற்று போக்கு இருக்கு. இதனால ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை வைத்து அந்த காற்று சுழற்சி வெப்பத்தை குளிர்வித்து, வெப்பமாக வெப்பத்தால் லேசான காற்றை குளிர்வித்து ஆங்காங்கே நல்ல மழையை கொடுத்து வருகிறது. இதனால்தான் இந்த மழை காற்று சுழற்சி வெப்பச்சலம் இணைந்த மழை. ஏன் இந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், பின்வரும் நாட்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அதாவது இந்த காற்று சுழற்சி ஒரு தீவிரத்தன்மை வரக்கூடிய 48 மணி நேரம் 2 நாட்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்குமே நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூடுதல் தீவிரத்தன்மை நாளை இரவு, நாளை மறுதினம் 17ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் இதோட தீவிரத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றைக்கு மழை வந்து பல மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல மழை கனமா பெய்யுது. இப்பொழுது உள்ள நிலைமை பாத்தீங்கன்னா திருச்சி மாநகரத்துக்கு தெற்கு பகுதி, அதே போல மதுரை மற்றும் சேலம், கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதியில இந்த காற்று சுழற்சியோட தாக்கம் இருக்கு. இன்னும் காற்று சுழற்சி கர்நாடக கரையோரம் ஒன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில, அதே போல வங்கக்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியில இன்னும் வரும் மணி நேரங்கள்ல ஆங்காங்கே இந்த தீவிரத்தன்மையை காட்டும். அதனால மழை பொழிவு என்பது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு எல்லா மாவட்டத்துக்குமே நாளை அதாவது நேற்று மாலை வந்து சென்னைக்கு மதியம் ஒரு மழை பெய்தது, இன்று காலை சென்னைக்கு மழை பெய்தது, மீண்டும் நாளை அதிகாலையோ அல்லது நள்ளிரவுக்கு மேலோ நாளை அதிகாலை காலை ஒரு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஆங்காங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கு ஒரு அதிக மழையை கொடுப்பதற்கும், ஒரு இப்ப பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், அப்புறம் கர்நாடக எல்லையோர மாவட்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டம், அப்புறம் அதிகாலையில பாத்தீங்கன்னா வங்கக்கடலோர மாவட்டங்கள், அப்புறம் தென் மாவட்டங்கள் என்று மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். இதோட தீவிரத்தன்மை நாளை வரைக்கும் இருக்கும். பரவலான சற்று கனமழை இன்றைக்கு 11 சென்டிமீட்டர் நேற்று பெய்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்துல. அதே போல இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை ஒரு 10-12 சென்டிமீட்டர் பெய்யும் ஆங்காங்கே. இதை விட இந்த மழைமானி உள்ள இடங்களை விட கிராமப்புறங்கள்லையும் மழைமானி இல்லாத மலைப்பகுதிகளிலையும் இதை விட கூடுதல் மழை, வெப்பச்சலன மழை பெய்திருக்கிறது.
அதை நம்ம கணக்கிட்டு வழங்குவதற்கு நம்மிடம் மழை மானியம் அந்த இடத்துல இல்லை. மழையானது நிறைய இன்றும் நாளையும் பல இடங்களிலே பெய்யும். நாளை மறுதினம் தீவிரம் குறையும். தீவிரம் குறைந்து இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், அதாவது கேரள எல்லையோர மாவட்டம், கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் எனப்படக்கூடிய கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு, ஆந்திர எல்லையோரத்தை விட கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தீவிரத்தன்மை சற்று குறைந்திருக்கும். மீண்டும் அடுத்த சுற்று மழை வந்து தீவிரத்தன்மை காற்று சுழற்சி கொண்டு வரும்போது கொடுக்கும். அடுத்தடுத்த சுற்றுகள்ல எப்பங்கையா மழை பெய்யும், அக்னி நட்சத்திரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்துக்கு கோடை மழை பெய்வதற்கான அதிக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நாளை மட்டும் இல்லாம வரக்கூடிய காலங்கள்ல கோடை மழைக்கான வாய்ப்பு தமிழகத்துல இருக்குங்களா? பரவலான கோடை மழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே கோடை மழை இருக்கும். தமிழகத்துல உயரக்கூடிய வெப்பநிலை, அதாவது அடிக்கக்கூடிய வெப்பநிலை, தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் தரைப்பகுதி வெப்பமடைந்து தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இதெல்லாம் லேசாகி மேலெழுந்துடும். மேலெழும் பொழுது கடற்காற்று மாலை நேரங்கள்ல அரபிக்கடல இருந்து வரலாம், அல்லது குமரிக்கடல் பகுதியிலிருந்து வரலாம், வங்கக்கடல இருந்து வரலாம். அந்த நேரத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து, அந்த காற்றோட போக்கோட வேகத்தை பொறுத்து ஒரு இடத்துல குவித்து அந்த இடத்துல மழையை கொடுக்கும். இது வந்து முன்பருவ மழைன்னு சொல்லலாம், கோடை வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லலாம். இந்த மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே தமிழகத்துல இருக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மாநிலம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தமிழகத்தை ஒட்டியிருக்குள்ள கர்நாடகா, கேரளா, இந்த மாநிலங்கள்ல தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும். ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 20 மாவட்டங்கள் இருக்குன்னா கேரளாவில், அதுல ஒரு 10 மாவட்டங்களுக்கு தினசரி, ஒரு நாள் ஒரு நாள் 5 மாவட்டங்களுக்கு இருக்கும். இந்த கேரளா ஒட்டியிருக்கூடிய தமிழக மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது எட்டி எட்டி மழை பெய்யும். சில நாட்கள்ல காற்று சுழற்சி சாதகம் இருந்தா, அல்லது அரபிக்கடல் காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால், மேற்கு தொடர்ச்சி மலையோடல பெய்யக்கூடிய மழை, கேரளா மழை வந்து தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கு வரைக்கும் வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட வானிலையும் அமையும். வங்கக்கடல காற்றோட வேகம் குறைவா டைவர்ட் ஆகி எங்காவது திசை மாறி வங்க அந்தமான் பக்கம் போயிருந்ததுன்னா, இன்னமும் வங்கக்கடலோரம் வரைக்கும் கூட அந்த மேகங்கள் வரும். அதாவது காற்றோட அமைப்பை பொறுத்து, தெற்கிலிருந்து வருகிறதா, மேற்கிலிருந்து வருகிறதா, கிழக்கிலிருந்து வருகிறதா, அந்த கடற்காற்று எங்கே குவியும், வேகம் என்ன போன்றவை வைத்து மழை பொழிவு மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். மே மாதம் 15 மேல தென்மேற்கு காற்றோட மெல்ல தொடங்கும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று மே 20 மேல தென்மேற்கு காற்று கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும் பொழுது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு மே மாதத்துல சிறந்த மழை இருக்கும். இப்போ கொஞ்சம் வீக்கா கிழக்கு கடலோரம் குறைவாக இருப்பது போல் காணப்பட்டாலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கே தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டிருந்தாலும், அதிகமாக நாலு காலப்போக்கில மே மாதம் 15 மேல கிழக்கு கடலோரமும் சிறந்த மழை கொடுக்கும். மே மாதம் சென்னைக்கு நல்ல மழை கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கடுமையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 107 வரைக்கும் பதிவாயிருக்கு. வெயிலுடைய கொடுமை எப்படி இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க, வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள்ல சராசரியை விட கொஞ்சம் குறைவான வெயிலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு? வெயில் எந்த அளவுக்கு சார் இருக்கும் இந்த கோடை காலத்துல, குறிப்பா அக்னி நட்சத்திரத்துல? அதாவது இன்னும் அக்னி நட்சத்திர காலம் தொடங்கவில்லை. அதாவது சூரியன் குத்துக்கதிரானது தமிழகத்தின் மீது பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு மார்ச் 21 வந்தது. இன்று, அதாவது இன்று ஏப்ரல் 15 இன்றையோட சூரியன் குத்துக்கதிர் எங்க விழுகிறது என்றால், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோட மணமேல்குடி, தொண்டி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, இந்த மதுரை, இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, மதுரையை மையமாக வைத்து, தேனி மாவட்டத்தை மையமாக வைத்து, ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த குத்துக்கதிரானது வரக்கூடிய ஏப்ரல் மாத இறுதி நாட்களிலே சென்னையை எட்டும். அது வரைக்கும் படிப்படியாக சென்னைக்கு வெப்பநிலை கடுமையாக உயரும். படிப்படியாக வெப்பநிலை உயரும். கடற்காற்று நுழையாத நாள்ல, கடற்காற்று ஏதாவது அந்தமான் கடற்பகுதியில அல்லது அரபிக்கடல் பகுதியில ஏதேனும் சிஸ்டங்கள் இருந்து கடற்காற்றை திசை மாற்றி வைத்திருந்தால், கடற்காற்று நுழையலன்னா கடும் வெப்பம் வாட்டும், மழை பொழிவு அந்த நேரத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கும். இந்த மாதிரி நாட்களும் இருக்கும். கடற்காற்று அது தொடர்ந்து அந்த சிஸ்டம் அங்க இருக்காது. அது விலகிய பிறகு மீண்டும் கடற்காற்று நுழையும், வெப்பச்சலன மழை கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 10 சராசரி வெப்பத்துல கூடுதல் வெப்பம் இருக்கும். ஏற்கனவே நீங்க சென்னைக்கெல்லாம் இந்த 100 எல்லாம் நீங்க அனுபவித்தது கிடையாது, எப்பொழுதாவது வரும். எடுத்த இந்த மார்ச் இறுதியிலேயோ, ஏப்ரல் முதல் வாரத்திலேயே பாத்தீங்கன்னா, மார்ச் இறுதியிலேயே பாத்தீங்கன்னா, கடுமையான வெப்பம் 100 தாண்டி இருந்தது. அப்படிப்பட்ட வெப்பம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா இந்த ஆண்டு வேலூர், அதாவது சாதாரணமாவே வேலூர், வெயிலூர், திருத்தணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலூர் தான், பகல் நேரத்துல கடும் வெப்பம், இரவு நேரத்துல அதே போல குளிர்ந்து விடும். அப்படியே அந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய நில அமைப்பு.
43 டிகிரி குறைந்தபட்சம் அதாவது 109 டிகிரி ஃபாரன்ஹீட் சாதாரணமாகவே இருக்கும். 43 டிகிரி செல்சியஸ் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது சாதாரணமே இருக்கும். இதை விட கூடுதலாக 45 அதை விட செல்சியஸ் அந்த அளவுக்கு கூட எட்டி அதாவது 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட வேலூர்ல எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அக்னி நட்சத்திர காலத்துல. அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு வெப்பம் நிலை அதிகமாக உயரும் என்கின்ற அந்த அதிர்ச்சியான தகவலை கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவலும் உங்களுக்கு காத்திருக்கிறது. 10 ஆண்டு சராசரிக்கு கூடுதலான வெயில் அடிக்கிற அதே நேரத்துல 10 ஆண்டில் கோடையில் பெய்த மழையை விட இந்த ஆண்டு கூடுதல் மழை இருக்கும். சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழையில சராசரிக்கு கூடுதல் மழை இந்த ஆண்டு கிடைக்கும் கண்டிப்பாக. ஏனென்றால் கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிறது. காற்று சுழற்சிகள் கண்டிப்பாக அடிக்கடி உருவாகும். காற்று சுழற்சிகள் வெப்பத்தால் லேசான காற்றை வந்து குளிர்விக்கும், வெப்பத்தால் லேசாகவும் குளிர்விக்கும். இது தொடர்ந்து கடற்காற்று வராமல் இருந்தால் மட்டுமே வெப்பம் கடுமையாக வாட்டும். கடற்காற்றினுடைய மாலை நேரங்கள்ல அதாவது மதியம் 11 மணி 12 மணி 1 மணி 2.5 மணி 3 மணி 2:35 2:40 தான் உச்சபட்ச வெப்பநிலையை உயரும் எல்லா இடத்துலயுமே. அதற்கு பிறகு இந்த வெற்றிடம் அதாவது காற்று லேசாகி மேலெழுந்துடும். இந்த காற்று லேசாகி மேலெழுந்தோம்னா தரைப்பகுதி வெற்றிடமாகும். இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கடற்காற்று நுழையும். நுழையும் போது மாலை அப்படியே குளிர்ந்த காற்று வீசும். ஆங்காங்கே வெப்பநிலை குறைந்து மழையும் பொழியும். அத நம்மளுடைய வெப்பநிலை உயர்வு இந்த வாட்டி வதைக்கும் வெயில் என்பது காலை ஒரு 10 மணியில் இருந்து ஒரு 3:30-4 மணி வரைக்கும் தான் நடக்கும். அதற்கு பிறகு ஆங்காங்கே மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடுமையான வெயிலும் இருக்கும், அதே சமயத்துல நல்ல கோடை மழையும் இருக்கும்னு சொல்ல வரீங்க சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து 100 டிகிரி தான்னு சொல்லியிருக்கீங்க. அப்ராக்சிமேட்டா எந்த அளவுக்கான வெயிலுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு சார் கோடை காலத்துல அக்னி நட்சத்திரத்துல சென்னைக்கு எவ்வளவு அதிகமான வெயிலுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? சென்னையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெப்பநிலை கண்டிப்பாக இந்த ஆண்டு 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த இதுக்கு குறையாது. அப்பப்போ பெரும்பாலான நாட்கள் 100 டிகிரியை ஒட்டிதான் இருக்கும். இப்போ வந்து மழை பொழிந்திருக்கிறது அதனால கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இருந்த போதிலும் நாளை மழை ஓய்ந்த பிறகு அடுத்த நாள்ல இருந்து 100 டிகிரி என்ற ஃபாரன்ஹீட் என்ற அளவை எட்டிவிடும். அதற்கு பிறகு தொடர்ந்து 100 டிகிரி என்று எட்டினாலும் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கும் போது மறுபடியும் 100 டிகிரி 101 என்று போய்விடும். அப்ப பாத்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் என்பதுதான் 100 டிகிரி ஃபாரன்ஹீட். 38 டிகிரி செல்சியஸ் என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த அளவிலேயே தொடர்ந்து இருக்கும். ஒரு சில நாட்கள் 40 டிகிரியை எட்டவும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த சில நாட்கள்ல எட்டியிருக்குது. அந்த 40 டிகிரி செல்சியஸ் என்பது 104 டிகிரி ஃபாரன்ஹீட். 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சென்னைக்கு எட்டலாம். இதுக்கு மேல எட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 104 வரைக்கும் எட்டலாம். அடுத்தபடியே வேலூர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 112-113 ஃபாரன்ஹீட் வரைக்கும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அதிகபட்சம். சில நாட்கள் வந்து 115 கூட எட்டலாம் வேலூருக்கு. கவலைப்பட வேண்டாம், அது ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த இருக்கக்கூடிய 1.5 மாதத்துல இருக்கக்கூடிய 1.5 மாதம் தென்மேற்கு பருவமழை மே மாதம் 28ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு 15, இன்னொரு 1.5 மாதத்துல ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த மாதிரி வாட்டி வதைக்கும் வெயில் இருக்கும். அதே நேரத்துல அந்த வாட்டி வதைக்கும் வெயில் இன்றைக்கு மாலையில மழையும் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 104 வரைக்கும் தான் எட்டலாம். பெரும்பாலும் 100ல இருக்கும், 98 கீழே குறையாது. 100, 101, 102, 104 வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஐயா. சென்னைக்கு நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் அமைப்பைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.